இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ல என்ன மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் வேற மாதிரி பேசுறான். என்ன மாதிரி பேசுறேன்னு சொன்னா கொய்யால அவன் என்ன மாதிரி பேசணும், புரியுதா உனக்கு? ஆனா உங்க வாய்ஸ் எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்களே ஐயா. கொய்யால என் வாய்ஸ் ரசிக்கிறீங்களே, என் படத்தெல்லாம் பாத்துருக்கீங்களாடா? என் படம் பேர் ஒண்ணு சொல்லு. கொய்யால என் படம் பேர் தெரியாது, கொய்யால என் வாய்ஸை வச்சு காமெடி பண்ண தெரியுது. பட் இந்த கேள்வி அவர் உங்கள்ட்ட கேட்டிருக்காருங்களா ஐயா? என்கிட்ட அவர் கேக்குறாரா? அவர் எங்க கேட்டிருக்காரு? அவரை நான் பார்த்தது கூட இல்லை, ஆனா அவர் வாய்ஸை வச்சு நம்ம பழுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ராதா ரவி வாய்ஸ்னாலே எல்லாருமே ஓல்டு வாய்ஸ். இப்ப இருக்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, ராதா ரவி ஓல்டு, அவர் ஓல்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுறான். எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்குமே எத்தனை படம் நடிச்சிருக்கேன். இப்போ வந்து புது பசங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த செல்வா தம்பி கூட இந்த இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த கேமராமேனும் இத்தகையில் அத்தகையில் இது பண்ணிட்டு, அப்போ எப்பயும் அவன் ஆங்கர் ஆகிறது எல்லா கொஸ்டினும் நீ கேளு அவன் கேளு, அதுக்காக சொல்கிறேன். எல்லா கொஸ்டின்ஸ்லேருந்து ஏதோ நீங்கள் வந்து ஏதோ இதோ இது ஏதோ வைரல் ஆகும் இது ஆகாதுன்னு சொல்லி கேட்டுங்க. ஏதோ மனசுக்கு தோணுதை நீ கேட்டுட்டு அதுக்காக சொல்கிறேன். பொதுவாக வந்து எனக்கு வந்து வாழ வைக்க தான் தவிர தர வாழ்த்து தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். இந்த செல்வா தம்பிலாம் பார்க்கும்போது இந்த கிழிஞ்சி போன ஃபேண்டெல்லாம் போட்டுட்டு அப்படி ஜம்முன்னு அப்படி ஒரு மாதிரி ஃபிட்டாக போடணும், அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பிஹேன் விட்ஸ். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் பிஹேன் விட்ஸ். 14 வருஷமாக அதான் 15 வருஷமாக அது. அப்புறம் நான் என்ன அசிங்கமாக பேசிட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி சோசர் வாய்ஸ் நீங்கள் இப்போ கேட்குற அளவுக்கு இன்னும் அவர் இருக்காருன்னா, அவரை போய் பழம்பெரும் நடிகர்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பாயிரும். ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிச்சு கேட்கணும். இந்த செல்வாவை வச்சுக்கிட்டு பிஹேன் விட்ஸ் துன்பப்படுறாங்க, துயபுறப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. அதுவும் முக்கியமான கொஸ்டின்லாம் நோட் பண்ணி கேட்டு ஏன்பா எங்கள் உயிரை வாங்குறேன். பேசிக்காக வந்து இந்த ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி, என்ன படம் ஏது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு வந்து அது பேசுகிறோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வர படங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆடியோ லான்ச் வந்து சிறப்பிக்கும் போது அந்த படம் வந்து நல்ல ரீச் ஆகுது. ஸோ தம்பி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காப்புல முருங்காட்ரு. அந்த காலத்து ஆளுங்கிட்ட வந்து வெறும் முருங்கா தான் இருந்துச்சு. பட் இந்த காலத்து ஆளுங்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குதுனால முருங்கா உனக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஸோ அதாவது அந்த காலத்து ஆளுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த காலத்துக்கு ஆளுங்க சொன்ன அந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. எனக்கு புரியுது நீங்கள் யார் வாய்ஸ் கேட்கவே எனக்கு புரியுது. ஆனால் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுனா அச்சு வாயெல்லாம் வச்சுருவேன். புரியுதா? தமிழ்நாட்டு மக்கள் அவங்க நல்ல மனசுக்கு அவங்க என்னதான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும், நாடு பயங்கரமாக போகும். கவலையே படாதீங்க. நான் எங்கே இருந்தாலும் சரி மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்வேன். ஓகேவா? நன்றி. எல்லோருக்கும் என்னோட வணக்கம். பேசிக்காக வந்து என்னோட மியூசிக்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ரொம்ப யூனிக்காக நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் வந்து ஒரு மியூசிக்கும் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதில் வந்து என்னென்னா, என்ன நம்ம போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் நான் இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் கேட்டதுக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. தேங்க்யூ. ஆ, சொல்லுப்பா தம்பி, எப்படி இருக்கீங்க? ஏய், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா ஒன்று விஷ் பண்ணணும்னு நினச்சேங்க. ரொம்ப நல்லா பண்ணுற தம்பி. இல்லை, நான் வந்து ஒரு சில பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஏ, ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி பார்க்குற விஷயம் அதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி நான் உங்களெல்லாம் கலாச்சிருக்கோம்னு இல்லை. பேசிக்காக என்னென்னா வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி அவங்கள ஹர்ட் பண்ணாத அளவுக்கு இருந்தால் வந்து எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்க தான். பட் ஹர்ட் பண்ணுற விதத்தில் சில பேர் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை கூட வந்து எதுவாக எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க பிரதர், நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ணா இல்லைண்ணா, நீங்கள் எப்படிண்ணா நீங்கள் சொன்னது பெரிய கிரிஞ்சு. ஏ, அப்படிலாம் இல்லை பார், நல்லா நல்லா டேலண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ண நீங்களா நல்லா வரணும், அவ்வளோதான். புரியுதா?
எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாணக்காத்தாடின்னு ஒரு படம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா சமந்தா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயினாக எடுத்துக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா வரணும் அந்த ஒரு எய்மில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து இதுக்காக நாங்கள் மெனக்கட்டிருக்கோம். இந்த ஊரில் மொத்தம் ரெண்டே பேர், ஒருத்தர் ஏடிஎம் சென்டர் உள்ளே இருக்கிறவன், இன்னொருத்தர் ஏடிஎம் சென்டர் உள்ள வெளியே இருக்கிறவன். நம்ம ஆள் சார், கிரெடிட் கார்டு வேணுமா சார், டெபிட் கார்டு வேணுமா சார், சார் 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 பாவம் சார், பண்ண பழகடா பச்சை படுகொலைனா சார் பாரதி. ஐ நாட் ஜஸ்டிஃபை மை செல்ஃப் சார். மச்சி ஓ ஒரு பொண்ணுக்கும் ஓ ஒரு ஃபீலிங் மச்சி. மச்சான் பொண்ணு நான் எப்படி இருக்கணும், பொண்ணுனா நல்லா அமைதியாக ஒடுக ஒடுக்குமா, நல்லா குத்து விலக மாதிரி. ஆனால் இப்போலாம் எல்லாம் அடங்கா போயிடாரு மச்சி. இப்போ பார்த்தலாம் திமுறாவை சுற்றுறது, ஏமாத்துறது, மாட்டி விடுறது, போய் பித்தலாட்டோம். இப்போல்லாம் அவங்கள நினைச்சாலே ஏ சக்தி, உண்மையிலே நான் உனக்கு எவ்வளோ பெரிய லோக்கல்ல காட்டுறேன். என்றைக்குமே ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போரில் எப்பவும் ஜெயிக்கிறது பேராசை தான். நல்லது நடக்கணுன்றதுல எனக்கு ஆசை இல்லை, பேராசை. வாழ்க்கை ஃபுல்லாக அதிக பணம் எங்கே இருக்குன்னு தேடி போகிறவன் அவன், அதிக குற்றங்கள் எங்கே நடக்குதுன்னு தேடி போகிறவன் நான். பொன்னஞ்சல், மக்களோட பொழுதுபோக்கு அம்சங்களை மாற்றி அமைக்கிற மாதிரி புது புது திட்டங்களை கொண்டு வந்தோமே, என்னாச்சு? அதுதான் உருப்படாமலே போயிடுச்சு. இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம், இவரை தான் தடை பண்ண சொல்லி பிஹேவ் நோட்ஸுக்கு லெட்டர் போட்டோமே, என்னாச்சு? லெட்டர் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? பிஹேவ் நோட்ஸ் உங்களை தான். இப்படிலாம் பண்ணால் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி லைக் பண்ணுவாங்க, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? ரைட்டு, இன்னையோட வேலை முடிஞ்சுது. பகத்சிங் அவுத்து விட்றோம் பார்த்துக்க. இது வந்து ஒரு ஒயில்ட் கார்டு ரவுண்ட். ஒயில்ட் கார்டில் வந்தவங்க தான் டாப்பில் போயிருக்காங்க, சில பேர் புஸ்ஸுன்னு போயிருக்காங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த ஷோவில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த ஷோவோடு போயிடணும். சப்போஸ் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா எல்லா சீசன்லையும் நீங்கள் வரலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பிகினிங் ரூட்ஸ், பிகினிங் ரூட்ஸில் வந்து நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சொன்னால், அவங்க வந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு சில செலக்டட் பீப்புளை வந்து அவங்க இன்டர்வியூ கொடுவாங்க. பட் இன்றைக்கி வந்து நம்மளே வந்து ஒரு ஆளாக மதித்து அவங்க வந்து எனக்கு கூப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் வாய்ஸ் மாதிரி பேசணும்னு சொன்னாங்க. ஸோ தலைவர் வாய்ஸ் பேசணும் அப்படின்னு சொன்னால் நான் நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல பேசணும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அங்கே எல்லாம் வந்து எப்படி பேசணும் தெரியல. பட் இங்கே எப்படி பேசிக்கணும்னு தெரியல. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்தா தெரில, எக்ஸசைஸ் அது தெரியுது. உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பண்ணுங்க. எக்ஸசைஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எக்ஸசைஸை பற்றி தெரியாதோ, ஆனால் சில யோகாசனாஸ் பற்றி தெரியும். நம் நாட்டு பெண்கள் செய்கிற ஒரு ஒரு வேலையில் ஒரு ஒரு ஆசனாஸ் இருக்குது, இதை அவங்களுக்கே தெரியாது. அவுத்துட்டா குறிஞ்சி பெருக்கி கூட்டி கோலம் போட்டால் கூர்மாசனம் உட்கட்டாசனா முதுகெலும்புக்கு நல்லது, முறுக்கி பிரிஞ்சு அடிச்சு தந்து வச்சா அந்த உதாசனா கைக்கு விரலுக்கு நெருப்புக்கு நல்லது. நம் நாட்டு கலாச்சாரம் மண்டி போட்டு குறிஞ்சி நமஸ்காரம் பண்ணுறாங்களே அது ஒரு ஆசனம், அஸ்தி விசித்திரா. நம் நாட்டு ஏழைகளுக்கு வறுமையிலே ஏன் உடம்பு இவ்வளோ கிணறு இருக்க தெரியுமா? வெயிலில் தலைக்கு மேலே கல்லை சுமந்துட்டு கடற்படைக்கு போகிறாங்களே, அப்போ உடம்பு நேராகுது, உடம்புல இருக்க ஆறு சக்கரங்களும் சீராகுது. மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரா அனாப்தா விஷுப்தா. மூலாதாரத்திலிருந்து கொண்ட சசாந்த் கொடுத்த அந்த பேமே. அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசியலுக்கு எப்போ இந்த ஷோ முடிக்க போகிறீங்க? புரியுது. ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த அவதூறுகள் இந்த திட்டுக்கள் இது எல்லாம் ஒரு மாதிரி. நான் பாட்டு சிவனேனு சின்சராக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். என்னை எதுக்காதீங்க, இந்த உம்புக்கு இழுக்காதீங்க. ஏன்னா எதை எப்படி செய்யணுன்ற அனுபவம் இருக்கு, அதை செஞ்சு அவனும் சொல்லி கடவுள் கொடுத்த ஆயுளும் இருக்கு. ஸோ இனிமேதான் இருக்கு. மகிழ்ச்சி, தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் இவ்வளோ வாய்ஸ் பேசி இந்த ஷோவை ரொம்ப என்டர்டெயினாக கொண்டு போனதுக்கு, ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ரொம்ப உங்களோட பர்சனல் லைஃப், அதாவது ஒரு ஒரு மிமிக்ரினா இவ்வளோ கஷ்டப்படுகின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதாவது எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது நான் உங்கள் பவர் ஸ்டார் பேசுகிறேன். எதுக்கு இதை சொன்னேன்னா, ஒரு சில பேருக்கு இது என்ன வயசுன்னு தெரியாது, அதுக்காக சொன்னேன். அதாவது என் உயிரிலும் மேலான கூடான கூடிய ரசிகர்களே, தயவு செஞ்சு அதை என்ன பண்ண தம்பி, லைக் பண்ணுவோம். அதை லைக் பண்ணுமா, ஏதோ லைக் பண்ண சொல்கிற தம்பி, கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் கமெண்ட் பண்ணுமா தம்பி. அதுக்கப்புறம் தம்பி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு, மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணு தம்பி. புரியுதா? வணக்கம் தம்பி. ஏதாவது ஓவரா பேசுனா அதை மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.